வணக்கம் என் நேயர்களே, நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து. இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவில் கூறப்படும் சூட்சமங்களை பின்பற்றி 2023 புத்தாண்டு முதல் சீரும் சிறப்புமாக அட்டகாசமா கலகலப்ப மங்களகரமா நினைத்ததெல்லாம் நடக்கும்படி வாழ வேண்டும் என்று நம்மை படைத்த கடவுளையும் பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க. கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் மூன்றாவது இடத்திற்குரிய ராசி இந்த மிதுன ராசிங்க. மிதுன ராசி காரங்களுக்கு இந்த வருடம் வெற்றிகரமான மற்றும் அதிகப்படியான மாற்றங்களை தரும் வருஷமா, தொட்டதெல்லாம் பொன்னாகும் வெற்றிகளை தேடி வரும் வருஷமா இந்த 2023 அமையும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. ஏன்னா இந்த வருஷத்துல மிதுன ராசிக்காரர்கள் தான் டாப் டக்கர். உங்களின் பெரும்பாலான திட்டங்கள் பக்காவா ஜெயிச்சு சாதிச்சு காட்டுவீங்க. எட்டு திக்கும் வெற்றியை கொண்டாடும் ஒரு வருஷமா இந்த 2023 அமையும். உங்கள் இல்லத்தில் ஏகப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியர். இந்த வருட பெயர்ச்சி எல்லா ராசிக்குமே ரொம்ப முக்கியங்க. எப்படின்னா நான் சொல்றத கொஞ்சம் முக்கியமா கவனிங்க. பொதுவா பலன்கள் அப்படின்னு பார்த்தாக்க கிரக பெயர்ச்சியின் அடிப்படையில தாங்க அமையும். முக்கியமா சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிகளை நாம தனித்தனியா பார்த்திருப்போம். ஆனா இந்த அனைத்து பெயர்ச்சிகளையும் வைத்து எந்த ராசிக்கு பலம், எந்த ராசி கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு பார்ப்பதுதான் வருட பலன்கள். அதனாலேயே மற்ற பெயர்ச்சி பலன்களை விட வருட பலன்களுக்கு முக்கியத்துவம் அதிகம். மிதுன ராசிக்காரர்கள் இத்தனை வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த 2023 ஆண்டுல விடிவு காலம் கட்டாயம் பிறந்தே தீரும். எந்த பக்கம் போனாலும் சரி, முட்டு சந்தா இருந்துச்சு முடியல அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இப்போ செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவுங்க. நெருங்கிய உறவினர்களே இத்தனை நாள் வரை உங்களை ஒதுக்கி வச்சிருந்திருப்பாங்க, ஆனா இந்த காலகட்டத்தில் அவர்களே உங்களிடம் தேடி வருவாங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாக சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல பயணம் செஞ்சாருங்க. இனி சனி பகவான் பாக்கியஸ்தானமான 9 வீட்டுக்கு வரப்போறாரு. குரு பகவான லாபஸ்தானத்துக்கு வராருங்க. ஏற்கனவே ராகு பகவான் லாபஸ்தானத்துல நவ கிரகங்களின் சஞ்சாரம் 2023 ஆண்டுல மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு வேலை, கல்வி, குடும்ப வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம், பொருளாதார நிலை என்று எல்லாமே சிறப்பா இருக்குங்க, தூளா இருக்குங்க. 2023 ஆண்டு மிதுன ராசிக்காரர்கள் நிம்மதி பெருமூச்சு விட போறாங்க. இதுவரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆகி இப்போ சுறுசுறுப்பா துரு துருன்னு பயங்கர ஹெல்த்தியா இருப்பீங்க. ஏன்னா கடந்த 5 வருஷமாவே கண்டக சனி பகவானா இருக்கட்டும், அஷ்டம சனி பகவானா இருக்கட்டும், உங்களை போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க, வாட்டி வதக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு தெரியும்ல நீங்க கஷ்டப்பட்டது, உங்களுக்கு நல்லது கொடுக்கணும்ன்றதா தெரியும். வெளிச்சம் போட்டு காட்டும் அளவிற்கு சனி பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஏராளமான படிப்பினைகளை நீங்களே கத்துக்கிட்டு இருப்பீங்க. பண பிரச்சனைகள் நீங்குங்க. இனி உங்களுக்கு நல்ல காலம் தான். எத்தனையோ சோதனைகள் வந்தாலும் அதை சாதனைகளாக மாற்றக்கூடிய சக்தியை சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்தே தர போறாங்க. 2023 ஆண்டு முதலே உங்களுக்கு நேர்மறையான சக்திகள், பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னாக்க பாக்கியஸ்தானத்துக்கு வராதுங்க. குரு பகவான் 10 வீட்டுல இருந்து லாபஸ்தானத்துக்கு பயணம் செய்வார். இதுவரை வேலையில் இருந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். கடந்த சில ஆண்டுகளாக வேலையை விட்டு ஓடிடலாமா அப்படின்னு கூட நினைச்சிருப்பீங்க. ஒரு சிலர் ஓடியும் போயிருப்பீங்க. நல்ல வேலையை இழந்துட்டு சரியான வேலை கிடைக்காம தவிச்சுக்கிட்டு அவங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டு சூப்பரா இருக்கும். படித்து முடித்து வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும், நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் இல்லாதவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ப்ரமோஷனா இருந்தாலும் சரி, இன்கிரிமெண்டா இருந்தாலும் சரி, போனஸா இருந்தாலும் சரி, டிரான்ஸ்பரா இருந்தாலும் சரி, உங்களுடைய மனசுக்கு ஏற்ப உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அளவிற்கு தான் நடக்கும். நிறைய வாய்ப்புகள் வருங்க. இதுவரை நீங்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்கள், அதிர்ஷ்டங்கள் வந்து உங்கள் வாசல் கதவை தட்டோ தட்டுன்னு தட்டோங்க. இந்த வருஷம் உங்களை நல்லா சீரும் சிறப்புமா வாழ வைக்கும். ஏன்னா இந்த 2023 வருஷமே மிதுன ராசிக்காரர்களுக்கான வருஷம் அப்படின்னு சொல்லணும். எந்த வேலையா இருந்தாலும் சரி, ஃபட்டாஃபட்னு அப்பப்பவே செஞ்சு முடிப்பீங்க. நிறைய விஷயத்துக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி நிறைய தடைகள் வந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாத்தையும் தூள் துளா பொடி பொடியாக்கி உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நவ கிரகங்களும் பஞ்சபூதங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டுங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுவரைக்கும் ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்துல பிடிக்காத வேலையை செஞ்சிருப்பீங்க. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறது உயர் அதிகாரிகளுக்கு தெரியாம நடுவுல இருக்கிறவங்களே தடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ நீங்க டைரக்ட் கான்டாக்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க படுற கஷ்டம், நீங்க செய்யற கடின உழைப்பு உங்களுடைய முதலாளிகளுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் தெரிய வரும். அதன் மூலமா உங்களுக்கு நிறைய நன்மைகள், லாபங்கள் கிடைக்க பெறுவீங்க. ஒருவேளை இதுவரைக்கும் உங்களால சரியான வேலை செய்ய முடியாம இருந்தாலும் சரி, சோம்பலா இருந்திருந்தாலும் சரி, இப்போ சோம்பலை நீக்கி சுறுசுறுப்புடன் துருத்துருவென்று இருக்கும் அளவிற்கு சனி பகவானோ சரி, குரு பகவானோ சரி, உங்களுக்கு சாம சப்போர்ட்டான இடத்துல தாங்க இருக்காங்க. போன காலகட்டத்தில் நீங்கள் அனுபவித்த கஷ்டம்
கஷ்டங்கள் எல்லாமே தவிடு பொடியாகும். வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும். அது நீங்க வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, செய்யற சொந்த தொழிலா இருந்தாலும் சரி, 5 மடங்கு 10 மடங்கு என்று லாபத்தை பெறுவீங்க. உங்களை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜி சுத்திக்கிட்டே இருக்குங்க. சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து என்பது போல அனைத்து பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். காற்று ராசி பூஜையை ரெகுலரா பண்ணுங்க. காற்று ராசி பூஜையை செய்ய ஆரம்பித்த பிறகு நிறைய நல்ல விஷயங்கள் நினைத்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போன் பண்ணி நேர்ல வந்து சொல்லியிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க மற்றும் காற்று ராசி பூஜை என்னன்னு தெரியாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு உள்ள போய் காற்று ராசி பூஜை செய்யும் விதம் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு, அதை பாருங்க. 10 பைசா செலவில்லாம பாசிட்டிவ் எனர்ஜி வளர்த்துக்குங்க. சரி வாங்க நம்ம விஷயத்துக்கு போவோம். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சீரும் சிறப்புமாக ஊரே பேசும் அளவுக்கு திருமணம் நடைபெறுங்க. அதனால உங்களுடைய ரிலேஷன்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்கர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே பேசுங்க, துணையை புடிங்க, திருமணத்தை முடிங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி தள்ளி போயிருக்கு அப்படின்னாக்கா சுக்கரன் கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, நன்மை நடைபெறும். பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருப்பது நல்லது. பணம், பொருளாதாரம், வருமானம் சூப்பரா இருக்குங்க, அட்டகாசமா இருக்கு. வருமானம் அதிகமா வர்றதால ஒரு சிலர் பழைய வீட்டை ரெனோவேட் பண்ணுவீங்க, புதுப்பிப்பீங்க, புதுசா இடம் வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, புதுசா வீட்டை கட்டுவீங்க, இந்த விழா அபார்ட்மெண்ட்ல வீடு கூட வாங்குவீங்க. ஒரு சிலர் பழைய வண்டி வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாங்குவீங்க, பழைய வண்டியை பக்கவா ரெடி பண்ணி புது வண்டி மாதிரி வச்சுப்பீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானமும் எக்கச்சக்கமா இருக்கு, அதற்கேற்ற சுப விரயங்களும் இருக்கு. அதனால இடம், பொருள், வீடு, மனை, வண்டி வாகனம், பொன் பொருள், ஆடை ஆபரண சேர்க்கை, சுப நிகழ்ச்சிகள், திருமணம், குழந்தை பாக்கியம் என்று அனைத்துமே சிறப்பா இருக்குங்க. உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நிதிநிலை மேம்பட செவ்வாய்க்கிழமை என்று ராககால பூஜை செய்ய சொல்லுங்க. நீங்க பெண்களாக இருந்தால் நீங்களே ட்ரை பண்ணுங்க, நீங்க ஆண்களாக இருந்தால் உங்களுடைய தாய் அல்லது உங்களுடைய மனைவி கிட்ட சொல்லி செய்ய சொல்லுங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா ராகு பகவான உங்களுக்கு இப்ப சூப்பர் சப்போர்ட்டா இருக்காரு. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. அதற்கேற்ற இடத்துலதான் முக்கிய கிரகங்கள் பக்காவா பொசிஷன் ஆகியிருக்காங்க. ஒருவேளை உங்களுடைய உடல் நலனில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மருத்துவரை அணுகி கிளியர் பண்ணிக்கொள்வது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, குழந்தை பெற்றுக்க முடியும். மழலை சத்தம் உங்கள் இல்லத்தில் கேட்டே தீருங்க. அழகிலும், அறிவிலும், குணத்திலும், ஞானத்திலும் சிறந்த குழந்தை உங்கள் குடும்பத்தில் வம்ச விருத்திக்காக கிடைத்தே தீரும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபடுங்க, நல்லா வேண்டிக்கங்க. கடவுளே, எனக்கு அப்புறமா எங்களுடைய குடும்பத்திலிருந்து உங்களை வந்து வழிபடுவதற்காகவாவது குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கோங்க. கட்டாயமாக உங்கள் இல்லத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படுத்த கடவுளே முயற்சிப்பார். ஏன்னா குலதெய்வம் என்பது உங்களுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் போயிட்டு வந்த கோயில். அவர்கள் அனைவரும் உங்களுக்கு துணையா இருப்பாங்க. வாழ்த்துக்கள். வம்சம் வாழையடி வாழையா தழைக்குங்க. சொந்தம் பந்தங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகி உறவுகளை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு வருடமா இந்த 2023 அமையுங்க. பகையை மறங்க, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்பதற்கிணங்க விட்டு கொடுத்து போங்க. மனசும் வாழ்க்கையும் ஜம்முன்னு இருக்குங்க, சந்தோஷமா இருக்கும். படிக்கும் மாணவர்கள் பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்லா படிச்சுட்டு இருந்தவங்க கூட போன 2.5-3 வருஷமா அவங்க படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கவனம் வேற இடத்துக்கு போயிருக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்துல அவங்களுடைய ஃபோக்கஸ், அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது அவங்களே முடிவு பண்ணிருப்பாங்க. கரெக்டா படிப்பாங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. பொருளாதார நிலைமை நன்றா இருக்கும். இதுவரை கழுத்தை நெரித்து வந்த கடன்கள் ஒரு முடிவுக்கு வரும். ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. ஏன்னா அந்த கடன் சுமையில இருந்து வெளில வருதுன்றதே பெரிய விஷயங்க. அது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நடக்க போகுது. பணத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போது அப்படின்னு சொல்லணும். இந்த 2023 வருஷம் பிறந்த குழந்தை முதல் 60-80 வயதை கடந்த முதியவர்கள் வரை எல்லாருக்குமே நல்லா இருக்குங்க. சுபமான பலன்களை அனுபவிக்க சுபமான காலம் இந்த 2023. எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னாக்கா சீக்கிரட்டா வச்சுக்கோங்க. குடும்பம், ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டிய காலகட்டம் இது. என்னதான் வேலை வேலை நம்ம சுத்தினாலும் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. உங்களுடைய உடல் நலனை பாத்துக்க மறந்துடாதீங்க. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவு செய்ய நேரிடலாம். ஒரு சிலர் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. தூங்கும் நேரத்துல செல்போன் பார்ப்பது, டிவியை பார்க்கறத அவாய்ட் பண்ணுங்க. பேசும்போது கவனமா பேசுங்க. யார்கிட்ட பேசுறோம் அப்படினு பார்த்து பேசுங்க. ஏனா இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப ஸ்பீடா இருப்பீங்க, வார்த்தைகள் ரொம்ப ஸ்பீடா வரும். கவனமா பார்த்து பேசல அப்படினாக்க பிரச்சனையே வரும். அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க, இல்லனா நட்பு மற்றும் சொந்தங்கள்ல விரிசல் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடவே போடாதீங்க. பணம் யாருக்கும் எவ்வளவு நெருக்கமானவர்களா இருந்தாலும் கடனா கொடுக்காதீங்க. வேணா ஃப்ரீயா கொடுங்க. ஏனா இப்ப கொடுக்கிற பணம் உங்களுக்கு திரும்பி வராது. பரிகாரம் அப்படினாக்க குலதெய்வ
கோயிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப நல்லது. அறுபடை வீடுல உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப நல்லது. பத்திரகாளி வழிபாடு உங்களுக்கு நன்மை தருங்க. கேட்போருக்கு கேட்கும் வரம் தரும் ஓம்காரி, பக்தர்களுக்கு காட்சி தரும் பத்திரகாளி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கோரிக்கையை அவர்கிட்ட வேங்க. வாரம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை இல்லைன்னா என்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அன்னைக்கு காளி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம போகாத நாட்கள்ல தேடுற ஒரே கடவுள் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சவங்க காளி அம்மன். அதனால காளி அம்மனை நீங்க கும்பிட்டீங்க அப்படின்னாக்க நீங்க கேட்டது கேட்ட மாதிரியே கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க, மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள். அவ்வளவுதாங்க, இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க, அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.